மங்களவாரத்தை திருநாள் என்று அழைக்கப்படுகின்ற கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாள் பேறு பெற்றவராக இருக்கின்றார். தந்தையாம் கடவுளினுடைய அழைப்புக்கு ஆம் என்று சொல்ல முற்பட்ட அந்த அன்னை மிக அற்புதமாக தன்னுடைய வாழ்விலே நமக்கு ஒரு முன்னோடியாகவே காட்டப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நல்ல பெருநாளிலே ஏசையா தீர்க்கதரிசியினுடைய நூலிலே முன்குறித்து சொல்லப்பட்ட அந்த இறை வார்த்தையை இப்பொழுது கருத்தோடு கேட்போம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 10-14 மற்றும் அதிகாரம் 8 இறை வார்த்தை 10. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது, உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரை நான் சொல்வதை கேளுங்கள், மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார், ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவாவும் பேரு உள்ளம் நிறைவேற்ற வருகின்றேன், நான் வருகின்றேன். இறைவாவும் பேரு உள்ளம் நிறைவேற்ற வருகின்றேன், நான் வருகின்றேன். இறைவாவும் திரு உள்ளம் நிறைவேற்ற வருகின்றேன், நான் வருகின்றேன். இறைவாவும் திரு உள்ளம் நிறைவேற்ற வருகின்றேன், நான் வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறைத்திருவசனங்கள் 4-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காளைகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனாலும் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கின்றார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவப்போக்கு பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கின்றார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் வளம் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah. நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோ. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி முதலாவது பிரிவு, பிரிவு ஒன்றிலே வார்க்குகள் 26-38 முடிய. ஆறாம் மாதத்தில் கேப்ரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலே உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகி யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உமது உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. இந்த தவக்காலத்திலே வருகின்ற மற்றொரு விழா மங்கள வார்த்தை திருவிழா. இந்த நாள் இனிய நாளாக இருக்க அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த மங்களகரமான திருநாள் என்பது மீட்பினுடைய அறிவிப்பு வெளியான நாளாக கருதப்படுகின்றது. கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பை முன்குறித்த ஒரு செய்தியை நாம் இந்த நாளிலே கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த ஒரு நல்ல அற்புதமான திருவிழாவானது இந்த உலகுக்கு ஆண்டவர் இயேசு மீட்பை கொண்டு வர தன்னையே மனு உருவெடுக்க சித்தமானார் என்கின்ற ஒரு நல்ல அற்புதமான செய்தி. இந்த செய்தியானது ஆண்டவருடைய தூதராய் கேப்ரியல் தூதர் அனுப்பப்பட்டு, அந்த தூதர் அன்னை மரியாளிடம் இந்த செய்தியை சொல்லுவதை நாம் இந்த நாளிலே வாசிக்க பார்க்கின்றோம். இது திடீரென அறிவிக்கப்பட்ட ஒன்று அல்ல, முன்குறிக்கப்பட்ட ஒன்று. ஏற்கனவே நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டது போல ஏசையா தீர்க்கதரிசியினுடைய நூலிலே 7 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த செய்தி, இந்த நற்செய்தியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம். கப்ரியல் தூதர் மூலமாக கன்னியாக இருந்த அன்னை மரியாளிடம் இந்த செய்தி சொல்லப்படுகின்றது. அப்பொழுது, நான் கணவனை அறியேனே, எப்படி குழந்தையை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டு பார்க்கின்ற அந்த நிலையில்தான் நாம் மிக அழகான ஒரு வார்த்தையை பார்க்கின்றோம். ஆவியானவர் உம்மீது வருவார், உன்னத கடவுளினுடைய வல்லமை உம்மேல் நிழலிடும். அந்த வல்லமை மிக்க ஆவியானவர் உம்மீது வரும்போது நிகழ்கின்ற காரியம் அற்புதமானது. எனவே அந்த குழந்தை தூயதாக இருக்கும், இறை மகன் எனப்படும் என்று சொல்லுவதோடு மட்டுமல்ல, இதற்கான ஒரு அடையாளத்தையும் ஆண்டவர் இங்கு குறிப்பிடுவதை நாம் படிக்க பார்க்கின்றோம். வயது முதிர்ந்த எலிசபெத்தும் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம். எனவே கடவுளால் இயலாதது என்பது எதுவும் இல்லை என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை அன்னை மரியாளுக்கு தூதர் கூறியதாக நாம் பார்க்கின்றோம். கடவுளால் இயலாதது என்று சொல்லுவதற்கு எதுவும் இல்லை.
ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறுகின்றவர்கள், வல்லமை மிக்க அந்த ஆவியினுடைய அருள் வரங்களை பெற்றவர்களாக இந்த மண்ணுலகிலே நாம் வாழ்வோம் என்பதற்கு மரியாள் ஒரு நல்ல அடையாளமாக இருக்கின்றார். எனவே ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற நாம் எல்லாருமே இந்த மண்ணுலகிலே வல்ல நல்ல பல செயல்களை செயலாற்ற முடியும். ஏனென்றால் ஆண்டவர் தாமே நம்மோடு உடன் இருக்கின்றார். கருவிலே சுமந்த மரியாளை போல நாமும் நம்முடைய இதயத்தினுடைய அந்த நல்ல அற்புதமான அந்த பேழையிலே ஆண்டவரை சுமந்து கொண்டு உயிர் வாழுகின்ற ஆலயங்களாய் நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனவே வல்லமை மிக்கவர் நம்மோடு உடன் இருக்கும் போது நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை செயலாற்ற செய்கின்றார் என்பதுவே உண்மையாயிருக்கின்றது. எனவே இந்த நல்ல திருநாள் நமக்கு சொல்லித் தருகின்ற இந்த நல்ல பாடத்தை ஏற்றுக்கொண்டு மரியாளை போல நாமும் நம்மை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தாழ்த்துவோம். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனது வாழ்வு அமையட்டும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விழைவோம். ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்க மனதார வாழ்த்துகின்றேன். ஆமென்.